வணக்கம் மொழியும் இலக்கியமும் தரம் பத்து தவணை இரண்டு செயற்பாடுகள் வர்ணனை அழைப்பிதல் உரையாடல் நேர்முக வர்ணனை ஒன்றின் மாதிரியை இங்கு நோக்குவோம் விளையாட்டு நிகழ்வு ஒன்றில் இடம்பெறத்தக்க வர்ணனை வானம் மப்பும் அந்தாரமுமாக காணப்படுகிறது நேயர்களே வர்ணதேவன் தன் கைவரிசையை காட்டி விடுவானோ என்ற ஐயப்பாடும் தோன்றுகிறது ஆமாம் சில வேளைகளில் பந்து வீச்சு சுற்றுக்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டு ஆட்டம் நடைபெறக்கூடும் எனவே வெற்றி யாருக்கு என்பது இறுதி நேரத்தில் தான் தீர்மானிக்க முடியும் போல் தெரிகிறது ஆம் தற்போது தேநீர் இடைவெளி விட்டது மீண்டும் கங்கா அணி களத்தடுப்பில் ஈடுபட ஆயத்தமாகிறது இதோ இப்பொழுது தலைவரிடமிருந்து பந்து சுதாகரின் கைக்கு மாறுகிறது ஆமாம் சுதாகரன் பந்து வீச ஆயத்தமாகிறார் இப்போது சுதாகரன் தனக்கே உரிய தனிப்பாணியில் பந்தினை வீசுகின்றார் ஆ இதோ பந்து வானலாவ உயர்ந்து செல்கிறது அது ஆறு ஓட்டங்களாக இருக்குமா என்பது தெரியவில்லை இல்லை நான்கு ஓட்டங்களே என நடுவரின் சமிக்ஞை காட்டுகிறது இதோ அடுத்த பந்து வீச்சு களத்தடுப்பில் ஈடுபட்டுள்ளவர்களில் இருவர் பந்தை பிடித்து ஆட்டமுழக்க செய்யும் நோக்கமாக இருக்க வேண்டும் எல்லைக்கோட்டு பக்கம் நிற்கும்படி தலைவர் கட்டளையிடுவது தெரிகிறது இதோ அடுத்த பந்து வீச்சு துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள நெல்லை கோட்டையும் கடந்து வந்து மட்டையை ஓங்கி விட்டார் விளாசுகிறார் இது முன்னைய பந்தை விட வலிமையான பந்தாகவே வருகிறது இதோ பந்து மேலும் வானலாவ உயர்ந்து செல்கிறது பந்தை பிடியெடுத்து ஆட்ட முழக்க செய்யும் சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்துள்ளது ஓ இல்லை இல்லை நிமல் பெரேரா பிடியை கை நழுவ விட்டு விட்டார் ஆமாம் அயந்தனின் பக்கம் காற்று வீசுகிறது மீண்டும் ஒரு நான்கு ஓட்டங்கள் அஜந்தனின் சொந்த ஓட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மக்கள் ஆரவாரத்தை நீங்கள் தொலைக்காட்சியில் நேரடியாக கண்டுகளிக்க முடியும் சுதாகரன் சற்றே கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்படுகிறார் இருந்தாலும் வேதாளத்தை பிடிக்கும் விக்ரமன் போல் தளராத முயற்சியுடன் மீண்டும் பந்து வீச ஆயத்தமாகிறார் ஆமாம் சுதாகரன் தனது காட்சையில் பந்தை செய்து சரிப்படுத்திக் கொண்டு மீண்டும் பந்து வீசுகிறார் ஆ மயிரளையில் தப்பினார் பந்து விக்கெட் கம்பத்தை உரசி செல்கிறது இதோ அக்காட்சி மீண்டும் உங்களுக்காக இவ்வாறு மாணவ செல்வங்களே இதனை தொடர்ந்து இடம்பெறத்தக்க நிகழ்வுகளை நீங்கள் வர்ணனை செய்து பேசலாம் வணக்கம் தர்சி உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது இது என்ன உன்னுடைய கண்ணெல்லாம் வீங்கி இருக்கிறது வணக்கம் கமலி இப்போது கொரோனா தொற்று காரணமாக என்னுடைய வேலை நிகழ்நிலையிலேயே செய்ய வேண்டியுள்ளது அதனால் தான் வெளியே வர முடியல ஆ அதற்கு ஏன் உன்னுடைய கண்கள் இப்படி உள்ளன அது கணனிக்கு முன்னால அதிக நேரம் இருந்ததால் கமலி என்ன கணனினாலோ கணனிதானே இந்த காலத்தில் உற்ற தோழனாக மாறியுள்ளது அது உற்ற தோழனாக இருந்தாலும் அதனால் பாதக விளைவுகளும் உள்ளனதான் என்ன பாதக விளைவுகள் உள்ளனவா தொடர்ந்து இணையத்தை பயன்படுத்துவதால தலைவலி முதுகுனோ கண்வலி போன்ற உடற்பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகின்றன ஏன் தர்சி தற்சமயம் உள்ள இடர்பாட்டில் சூமூடாகத்தானே எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்கின்றார்கள் ஓம் கமலி அதில் எத்தனை மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் பொருளாதார நிலை உயர்வான பிள்ளைகளே அதனூடாக நன்மை பெறுகின்றார்கள் ஆனாலும் அதிக மாணவர்கள் இப்போது அதில் கல்வி கற்க தொடங்கி விட்டார்கள் இருப்பினும் மாணவர்கள் நேரடி வகுப்புகளில் கல்வி கற்பது போல அதில் ஆர்வமாக கற்பதில்லை உயிரோட்டமான கல்வியின்மை வலியமைப்பு கோளாறுகள் போதுமான வசதிகளின்மை போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன அல்லவா அது ஒரு புறம் இருக்கட்டும் தர்சி இணையத்தை பயன்படுத்தி மாணவர்கள் தமக்கு தேவையான தகவல்களை தேடி கல்வி கேட்பதற்கான வசதிகளும் இப்போது உள்ளன இதனால் மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்கள் ஆமாம் ஆனால் சில மாணவர்கள் இதனால் தவறான வழிக்கு செல்கின்றார்கள் கல்வி கற்கின்ற நேரத்தை சமூக வலைத்தளங்களிலேயே அதிகம் செலவிடுகின்றார்கள் சமூக வலைத்தளங்கள் என்று நீர் கூறுவது வைபர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்றவற்றை தானே கூறுகிறாய் ஆமாம் அவைதான் அவற்றால் தானே வெளிநாடுகளில் உள்ளவர்களுடன் தொடர்புகளை பேணுதல் வறிய மக்களின் நிலைகளை அனைவரும் அறிதல் ஒருவரின் தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைத்தல் விளம்பரங்களை மேற்கொள்ளல் ஒருவரின் ஆளுமைகளை வெளிப்படுத்தல் என பல நன்மைகள் ஏற்படுகின்றன நன்மைகள் இருந்தாலும் தனிப்பட்ட தகவல்கள் அந்தரங்கமாகுதல் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுதல் அடிமை ஆகுதல் விபத்துக்கள் அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன அல்லவா ஆனாலும் அதிகம் நன்மைதானே உள்ளது தர்சி அப்படி இல்லை கமலி இணையத்தை அதிகம் மேற்கத்தையவரையே பயன்படுத்துகின்றார்கள் அவர்களுக்கு அது பழகிவிட்டது ஆனால் எங்களில் சிலர் அதனை பயன்படுத்துவதற்கு சிரமப்படுகின்றார்கள் அது தொடர்ச்சியான பயன்பாட்டினால் எமக்கு இலகுவாக அமைந்து விடும் நீ கூறுவதும் சரிதான் நாம் இணையத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் நன்மை விடயங்களுக்கு பயன்படுத்தி தீமைகளை உதறிட வேண்டும் எங்கள் ஆசிரியர் அடிக்கடி கூறுவாரே பாலோடு நீர் கலந்தாலும் அன்னம் பாலை பிரித்தறியும் என்று அப்படி நாம் இருக்க வேண்டும் ஆமாம் தர்சி சரி கமலி எனக்கு ஆன்லைன் வகுப்புக்கு நேரமாகிவிட்டது வேறொரு நாள் சந்திப்போம் சரி தர்சி யாருடைய வகுப்பு தமிழ் பாடம் அற்றை திங்கள் இன்று பத்து மணிக்கு கமலி சரி தர்சி போயிட்டு வா நானும் அதை பார்க்கிறேன் ஓம் போயிட்டு நன்றி